ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மைட்டி கேமர்ஸ் விலாக் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க முடியும்னா ரியல் ரேசிங் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் அரௌண்ட் ஒரு 2016 or 2017 வந்து இன்னொரு கேம். ஸோ இந்த கேம் ஆக்சுவலி சொல்ல போகிற ஒரு செமையான ஒரு ரேசிங் கேம். ஸோ வந்து நம்ம கார் நிற்கிறது பார்த்தீங்களா, அதான் நம்ம கார். ஸோ வந்து ஆல்ரெடி நிறைய கேம் வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணி வச்சுருந்தேன், நான் டச்சு விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் ஸோ முதல்ல வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இது என்ன கேமு ஏதா கேமு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கு வரக்கூடிய இந்த டேப் தான். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், வெயிட் பண்ணேன். ஸோ அதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் வால்யூம் மட்டும் வச்சுக்கிறேன், அப்போ தான் வண்டி சத்தம்லாம் பயங்கரமாக கேட்கும். ஸோ ரியல் ரேசிங் 3, இந்த ரேசிங் பற்றி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு இந்த கேம் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா 45 MB. ஸோ சொன்னோடனே குதிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் போனோன்னா உள்ள 45 MB தான் கேட்கும். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 445 MB கேட்பானுங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து என்ன கேட்பாங்கன்னா 1053 MB கேட்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் விளையாண்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2305 MB வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இவெண்ட்டுக்குமே ஒவ்வொரு கார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமெச்சூர் ஸ்டார்டிங்க்கு BMW, ஹுண்டாய், நிசான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ப்ரோ இல்லாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிற வரவங்களுக்கு என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் கார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 9 MB 10 MB இப்படி தான் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா அசர்ஸையுமே நான் டவுன்லோட் பண்ணுறேன். கேம் ஃபுல் டவுன்லோட்ஸுக்கு 2231 MB வந்து ஸ்ட்ராங் ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட தேவைப்படுது. ஸோ ப்ரோ ஏஎம்க்கு ஃபோர்டு, ஷெவர்லே, லேக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் தரானுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன தராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த V8 நேச்சுரல்ஸ், இதுதான் அவங்களுக்கு தருவாங்க. மசில் கார், ப்ரைம் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த கம்பெனிக்கு வந்து டாட்ஸ் சேலஞ்சர், அப்புறமா டாட்ஸ், அப்புறம் SRT, சில்பை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் தருவாங்க. ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கூட ஒரு டாட்ஸ் சேலஞ்சர் RT வந்து வச்சுருக்கேன், சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஒரு சம கார் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் இதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மசில், இதுதான் நம்ம கார். ஸோ வந்து பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளோட கார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரேஸ் பண்ணலாம். ஸோ வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வந்து முதல்ல வந்து எடுத்தோடனே என்ன விளையாடுறதுனே தெரில, கை பரபரான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் போய் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரேசிங் தாங்க. ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரேசிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்முலா 1 கார் ரேசஸில் வந்து பெட்ரனோஸ், ரெட் புல் எல்லாமே தருவானுங்க. அதுக்குன்னு சில பல எபிசோட் சாப்டர்ஸ்லாம் வந்து இருக்குது. பட் வந்து நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீ கேன் ஆல்சோ வந்து ப்ளே. ஸோ ஹெட் டு ஹெட் காம்படிஷன்ஸ், கப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ வந்து முதல்ல இது விளையாடுவோம், அதுக்கப்புறமா என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஹெட் டு ஹெட்டாக கப்புக்கு மோதி பார்ப்போம். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-1 கொடுத்தாங்க. ஸோ மேஜராக ஒரு காரில் சொல்லப்படுறது அதோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் PR அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது F1 அகாடமிக் கார், ஆனால் ரொம்ப பேஸ் தான் செம அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னா நிறைய காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கார் கொடுவாங்க. Formula 1 R3 ஸ்போர்ட்ஸ் சேலஞ்சர். ஸோ நம்மளுக்கு வந்து F1 அதான் கொடுத்துருக்காங்க, Formula 1. ஸோ வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சர்க்கியூட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் கப்புக்காக நம்ம ரேஸ் டு ஃபினிஷ்லேயே இவ்வளோ காம்படிட்டர்ஸ் வந்து நம்ம மோத போகிறோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ இதில் டோட்டலாக 4 கேமராஸ் வந்து இருக்குது, ரியர் வியூ, ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு கேமரா, இது ஒரு கேமரா, இது ஒரு கேமரா, இது ஒரு கேமரா, இது ஒரு கேமரா. ஸோ எனக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. அப்போ தான் எனக்கு வந்து சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் சவுண்டு வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஸ்டீரிங் இது வந்து பார்த்திங்கன்னா செம பயங்கர ஸ்பீடில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அடா பாய் வந்தோடனே இடிச்சு தான் ஓகே. ஸோ வந்து நம்மளும் கொஞ்சம் பேர் இடிச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஓகே ஒரு கார்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கைஸ் 2 laps வந்து ஃபைனலாக ஓடணும். இந்த இது கேமில் வந்து ஹாரன்லாம் கிடையாது, டப்பு டிப்புன்னு அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஸோ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ 9th பொசிஷன் வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ ஒரு ஃபார்முலா கார், ஓ மை காட், ஒரு ஃபார்முலா கார் பண்ண ஆக்சிடென்ட்னால நம்மளும் வந்து இப்போ ஆக்சிடென்ட்டுக்குள்ளே இருக்கும். அதாவது 6th பொசிஷன் வந்து 9th பொசிஷனுக்கு டச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கார் மோதி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஓகே அந்த காரை வந்து நம்ம தான் தள்ளி விட்டோம், சாரி. ஸோ இந்த கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஓகே இதுவே கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த வியூ. ஸோ ஃபார்முலா கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸே வந்து இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக இப்படி தான் ஓப்பன் வைடாக வந்து இருக்கும். ஸோ வந்து இப்படி தான் நான், ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன கண்ட்ரோல்னால் வந்து நான் ஆக்சுவலி நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது இந்த கேமில். ஸ்டேரிங் ரைட்டில் வச்சுக்கலாம், பிரேக் வந்து லெஃப்டில் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஆப்போசிட் பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், ரியல் கிளச் மோட் வந்து யூஸ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம்.
ஸோ வந்து அந்த மோட்ஸையும் வந்து நான் காமிச்சிடறேன். சாரி டு டிஸ்டர்ப் இன் யுவர் கேம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டிஃபால்ட்டாக ஸ்டேரிங் பண்ணுறது, ஸ்டேரிங் அண்ட் ஃப்ளிப்பு, மேலே கீழே பிரேக்ஸு, பட்டன்ஸ், இவ்வளோ தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம ரை லெஃப்ட்டில் திரும்பணும். ஓகே ஓகே. ஸோ வந்து ஹார்ட் லெஃப்ட் இதுதான். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செவன்த்தில் இருக்கோம், இதே நம்ம வந்து டாப் த்ரீயில் வரணும். ஸோ அது வந்து எப்போ வருவோம்னு, வரணும், கண்டிப்பாக வந்து வரணும், அப்போ தான் இந்த ரேஸில் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ முதல்ல இந்த ஜாக் நைஃப் அவனை தோக்கடிக்கணும் முதல்ல. ஓகே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த மட்டும் ரேஸில் பொசிஷன் முக்கியம் இல்லை. ஸோ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு குட் ரீநேம் அண்ட் ஃபேமோட வெளில வருமா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து இந்த காரை வந்து நம்மளால் முந்த முடியுமா, 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 யூ கேன் டூ இட்ரா. ஓகே, ஃபைனல் லேப் வந்து வந்தாச்சு, இன்னும் நம்ம செவன்த் பொசிஷன். ஸோ டாப் ஸ்பீடு இந்த காரோட வந்து பார்த்தீங்கன்னா 170 போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஓகே. ஸோ அவனே வந்து கொஞ்சம் பிரேக் அடிச்சுன்னா நம்ம பண்ணிருக்கோம். ஸோ ஓகே, இந்த லெஃப்ட்டில் வந்து நம்ம ரைட்டில் முந்துறோமா இல்லையா, கண்டிப்பாக வந்து நம்ம முந்துறோம்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ வந்து இருங்க, திரும்பி இந்த லெஃப்டில் வந்து ஓகே ஓகே நம்ம இடிச்சதுனால அவன் போயிட்டான், அதுதான் வந்து உண்மை. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டர்போ படத்தில் வர மாதிரி தான் வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். ஸோ வந்து ஒரு அமெச்சூர் ரேசர்கிட்ட வந்து F1 கார் கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னா, மைட்டி கேமர்கிட்ட வந்து கொடுங்க, அவன் என்ன பண்ணுறான், என்ன சேட்டைகள்லாம் பண்ணுறான் நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ நாஷியா பி இவங்க தான் வந்து 4th பொசிஷனில் வந்து இருக்காங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், இந்த டேர்னிங்கில் அவங்கள முந்த முடியுமானா. ஓகே. ஸோ நான் டேர்ன் பண்ணிட்டேன், ஆனால் வண்டி ஸ்பீடு வந்து ஃபுல்லாக இறங்கிருச்சு, பின்னாடியே துரத்தின்னு வரான், எப்படா வந்து இவன் இது பண்ணுவான்னு. ஓகே. ஸோ இந்த மோட்டர் ஸ்பீட்வேஸ் வந்து சிலது ரொம்ப லென்த்தாக இருக்கும், சிலது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ வந்து என்ன பொறுத்த மட்டில் இந்த மார்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக வந்து இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப சின்ன ரோட்ஸ் தான் இருந்தது. ஸோ அட்லீஸ்ட்டு இந்த கேம் அச்சிஜோ முடிஞ்சு ஓகே, அட்லீஸ்ட் ஒரு டாப் 3 கேட்ச் நான் உள்ளே வரணும்னு பார்த்துட்ருக்கேன், ஆனால் வந்து டியூ டு சம் இந்த இன்ட்ரெஸ்டன்ஸ்னால என்னால் வர முடியல. ஓகே. ஸோ வந்து இந்த சைடில் வந்து வந்தாச்சு ஃபினிஷ் லைன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சு நினைக்கிறேன். நம்ம 5th பொசிஷன் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஹார்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் லக்கு தான். ஸோ திரும்பி ஓகே. ஸோ ஒரு ஹார்ட் லெஃப்ட்டு. ஸோ கார் எப்போல்லாம் ஸ்பீடாக போக நான் ஆரம்பிக்கிறேன்னா அப்போ தான் கரெக்டாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று வந்துடுது. ஸோ ஐ திங்க் ஸோ அதாங்க நம்ம 5th பொசிஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி 5th 1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் தருவாங்க, ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் இடிச்சிங்க அப்படின்னா வந்து அதேமாரி இடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் காசு கம்மி பண்ணுவானுங்க. இதில் வந்து வாட்ச் ரீப்ளே ரீட்ரை ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ ரீப்ளே இதுதான் வந்து நம்மளோட ரீப்ளே ஆப்ஷன்ஸு, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் பாருங்கள், அப்படி எல்லாருமே வந்து ப்ளூ கலர் தான். ஸோ ஆனால் இவர் மட்டும் இவன் தான் இந்த ரேசர் ஒருத்தந்தான் வந்து என்னை பயங்கரமாக தோக்கடிச்சது. ஏன்னா அவன் இ ஸ்போர்ட்ஸ் காரை வந்து $25 கொடுத்து வாங்கியிருக்கான். ஐ மீன் 25 அமெரிக்கன் டாலர்ஸ்னால் எவ்வளோ, $2500,000. ஸோ வந்து அதை பற்றி 25 லட்சம் நம்ம ஊரில். ஸோ வந்து அந்த இதில் வந்து வாங்கியிருக்கான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பீட். ஆக்சுவலி போனோம் நம்ம சம்மர் ஸ்பீடு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிரும், அப்படியே டிக்கு 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 கேமராவே, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம போயிருங்க, அப்படி தான் எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து அதுதான் உண்மை. ஸோ அடுத்தாங்க கேஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக்கே அதிருது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கே தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக நிறைய காசு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். இப்போ வந்து என் டாட்ஜ் சேலஞ்சர் ஆர்டிஐ காமிக்க வேண்டிய டைம் வந்து வந்துருச்சு, அது வந்து நான் காட்டணும் தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். எங்கடாது டாட்ஜ் சேலஞ்சர் ஆர்டிஐவே காணுமே. ஓகே. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்து வந்தாச்சு நம்ம. ஸோ ரோட் கலெக்ஷன். ஸோ அடுத்தாங்க கைஸ் ரோட் கலெக்ஷன் அமெச்சூருக்கே போவோம். பியூர் ஸ்டாக் சேலஞ்ச் ரோட் கார் இன்டர்நேஷ்னல். ஸோ நானாக இந்த கார்லாம் வாங்குற மாதிரி இல்லை. ஓகே. ஸ்பீட் ரெக்கார்ட்லாம் தேவையில்லை. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரேஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வந்து குளோபல் ப்ரொடக்ஷன் பொசிட்டி ஏன் இதெல்லாம் ஏங்க. ஓகே. ஸோ 100 வச்சு பார்ப்போம். ஸோ ஒரு காருக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கார் நீங்கள் நிற்கிற பாருங்க, எம்ஜி அப்படின்னு போட்டு அழகாக மைட்டி கேமர் போட்டு நிற்கிது. ஸோ இந்த காரை வந்து உங்களுக்கு 360 சுற்றி காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட கார், டாஸ் சேலஞ்சர் ஆர்டி வெர்ஷன். இது வந்து ஐ திங்க் ஸோ 2018 வெர்ஷன் நினைக்கிறேன். செமையாக இருக்குது, வித் நேவி ப்ளூ. ஆக்சுவலி சொல்ல போனால் என்னோட ஒயிட் கலரில் வந்து கொடுத்தாங்க, நான் பெயிண்டிங் பண்ண 1 நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து பெயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கலருக்கு இந்த ரெட் வந்து கொஞ்சம் மேக்னிஃபிகஸாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அப்படி வச்சுருக்கேன். ஸோ ரியல் ரேசிங் செம ஒரு கேம். ஸோ நம்ம டாஸ் சேலஞ்சர் ஆர்டியே வந்து இதுதான். ஸோ வந்து சேலஞ்சர் ஆர்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நெட்டில் சிம்பிள். எம்ஜி இது நம்ம போட்ட சிம்பிள். பிரேக்ஸ் இது எல்லாமே நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து எப்படி சொல்கிறது, நீ வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ வேணும், ஹைட்டு, பேக்கில் எவ்வளோ வேணும், நியூட்ரல், எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து தூக்கும் சில நேரத்தில் வந்து எல்லாமே வந்து. ஸோ அஃபீஷியல் ஸ்டாக்காக வந்து இந்த இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வினயல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ரிம்ஸ், கிளாசிக்கல், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ வந்து அது அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாறும். ஸோ ஓகே, ஸோ மாறிச்சா ஓகே. ஸோ என்னை பொறுத்த மட்டும் இந்த ரிம்ஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா அது அந்த போகும்போது செமையாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் கார் ரிம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது இந்த ஒரு நாலு வச்சுருக்கானுங்க. ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இதான் பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வினயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், ஷேப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லைவ்ஸ் மேட்டர். ஓகே, ஸோ பிளாக் லைவ்ஸ் மேட்டர் இந்த ஸ்டிக்கர் வந்து புதுசாக நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து போடுறேன். ஐயோ கரெக்டாக இல்லையே. ஓகே, ஸோ நான் ஸ்டிக்கர் வந்து மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டு சைஸ் கம்மி பண்ணால் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சைஸ் கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர் நான் இந்த இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டிக்கர் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார் அப்படியே வெயிலே தக தக தகட்டு இருக்கே. ஐயோ ஓகே, ஸோ அதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல, வினயல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது திரும்பி ஃபஸ்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணனாலும் பண்ணலாம். இது வந்து டோட்டலி உங்கள் விஷ் தாங்க. நீங்கள் வந்து இந்த காரை வச்சு என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ளாக்ஸ் கூட வந்து இருக்குது, ஃப்ளாக் வந்து உங்கள் இஷ்டம். ஸோ வந்து நான் வந்து இந்தியன் ஃப்ளாக் வந்து இந்த இடத்துல வந்து போடலான் இருக்கேன். ஸோ வந்து ஓகே, ஸோ வந்து இந்தியன் ஃப்ளாக் போட்டாச்சு. ஸோ டாஸ் சேலஞ்சர் ஆர்டி நம்ம ரெடி. ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து கிளம்புவோம் வாங்க. ஸோ டாஸ் சேலஞ்சர் ஆர்டி வச்சு நம்ம ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூணு பேரை வந்து உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர். ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து எங்கேஜ் பண்ணி இவர் வந்து, அதாவது நம்மளுக்கு போனஸ் ருபீஸ்னு ஃபஸ்ட் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த போனஸ் ருபீஸை விட டபுளாக தருவார் டாப் த்ரீயில் வந்தீங்கன்னா. ரெண்டாவது ஏஜென்ட்டு, இவங்களும் வந்து ஃபேம், அதாவது அவங்க புகழ், உங்களை வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து உங்கள் இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு இடத்த ஃபேம் பண்ணுறீங்க, அவன் ஒரு போஸ்டர்ஸ், பாம்ப்ளெட்ஸு, அப்புறம் ஸ்டிக்கரை எல்லாத்தையும் விற்று இவங்க தான் கொடுப்பாங்க. மூணாவது யாருன்னா க்ரூ. இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூனால் இந்த பிச் ஸ்டாப்னா இருப்பாங்க, ரேசிங்கில் பிச் ஸ்டாப் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து க்ரூ. ஸோ முதல்ல நம்ம வந்து டாஸ் சேலஞ்சர் ஆர்டி எடுத்துகிட்டு போகிறேன் நான். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஓவர்டேக் த ஹண்டட் கார். ஓகே, ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவன் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டான். ஸோ இதுதான் நம்மளோட காரு. அவன் நம்மளை ரேசர் ஒரு மாதிரி திமிராக பார்க்குறான், நல்லாவே வந்து தெரியுது. வரண்டா, ஓகே, ஸோ சேஸ் பண்ணிட்டான். நம்மளும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போமா, என்ன வரமாட்டேங்குது. ஓகே, ஸோ அவன் முன்னாடி போயிடுவான். இது ஒரு சேஸ் ஈவெண்ட். ஸோ வந்து முன்னாடி போயிடுவான். நம்ம வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து செகண்டாக வரத்துக்கு ட்ரை பண்ணோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் இதை வச்சுக்கல. ஓகே, ஸோ இதுவே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷனுக்கு வந்து இவ்வளோ ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கேன், கிட்டத்தட்ட 117. ஓகே, ஸோ ஆக்சுவலி ரெண்டு பேர் வந்து மீறிட்டேன். ஸோ நம்ம இந்த ஜெயிக்கில் வந்து இந்த இதில் வந்து நம்ம அந்த காரை பீட் பண்ணோம். அதாவது ரெட்டு கலர் கார் ஒன்று போச்சு பார்த்தீங்களா, அந்த ரெட்டு கலர் காரை வந்து நான் பீட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து என்னோடய மிஷன். ஸோ வந்து பீட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இருங்க, இப்போ நம்ம வந்து தர மாதிரியாக வந்து போய்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 60-70. ஓகே, ஸோ வந்து இருங்க. அந்த காரை பிடிக்க முடிஞ்சதுன்னா இட்ஸ் எ வெரி பிக் அச்சீவ்மெண்ட், ஏன்னா அவங்க நம்மளுக்கு முன்னாடி கிளம்பிட்டான். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல கிரே கலர் ஒன்று தெரிஞ்சு, அது வந்து அவன் தான். ஓகே, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கான். ஓகே ஓகே ஓகே, ஸோ வந்து போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்பீடாக நம்ம ஸ்பீடாக போய்கிட்டுருக்கோம், ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம். லெஃப்ட்டு ரைட்டு ஓகே, அவன் கொஞ்சம் இதுவாகிட்டான். ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் அப்படியே திருப்போம். அஜிஜோ ஸ்லோ ஆயிடுச்சு, ஸ்லோ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவன் சர்ருன்னு பறந்துட்டான், நம்மளும் சர்ருன்னு பறப்போம். ஓகே, ஸோ அந்த லெஃப்ட் ரைட்டில் அவன் கொஞ்சம் ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்குது, பட் நான் ரெடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து அப்படியே ஸ்பீடாக தான் போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அவன் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறான், நான் ஸ்பீடை கம்மி பண்ணுறேன். கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். ஓகே 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 ஓகேடா ஓகே. ஸோ அதான் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணியாச்சு, ஆனால் நான் இன்னொன்று பாஸ் பண்ணுவோமோ தெரில. ஓகே, ஸோ இது ஒரு லேப் ரேஸ் கிடையாது. ஸோ லேப் ரேஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லேப் ரேஸ்னால் வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஒரு லேப்புக்கும் வந்து ஒவ்வொருத்தனை பீட் பண்ணிட்டு எலிமினேஷன்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம ரேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து நம்மளுக்கு தான், ஏன்னா அந்த காரையும் பீட் பண்ணி நம்ம
அவ்வளோ ஸ்பீட் வந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் டாஸ் சேலஞ்சர் ஆர்டி. ஸோ வந்து மைட்டி கேமர் நல்ல காரை வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னா கண்டிப்பாக டாஸ் சேலஞ்சர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன ஒரு ரேஸ் காராக இருந்தாலுமே அது பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ரேஸுன்னு வந்துட்டால் ஸ்பீட் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் சேஃப்டியும் முக்கியம். டாஸ் சேலஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஆட்சி பண்ணி வந்து கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக எடுத்தால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடான ஒரு மிஷினாக தரும். ஸோ வந்து நான் ஆக்ஷன் ரீப்ளே தான் காட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம காரு. ஸோ வந்து நம்மளை விட்டு போனால் எந்த இடத்துல நம்ம கேட்ச் ஓவர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம், ஓகே ஸோ வந்து இந்த இடத்துலையும் இல்லை, ஓகே ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்களா அந்த இது பாருங்க கைஸ் அப்படியே என்னென்னா அந்த இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பேர் என்ன அந்த அதிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா கேமராவே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிருது. ஸோ வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இருங்க. ஸோ கேமராவே சேர்க்குற அளவுக்கு அப்படி ஒரு ஸ்பீடு டாஸ் சேலஞ்சர். ஸோ அப்படியே வந்து ஸ்பீடாக ஓகே. ஸோ இதுதான் வந்து டர்னிங் பாயிண்ட்டான ஒரு மொமெண்ட்டு. ஸோ முன்னாடி போயிட்டுருக்கு. ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் சிலுவியான்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து நிசான் சிலுவியா தான் வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் உங்களுக்கு கார் கலெக்ஷன் வந்து கூடிய வர நான் வந்து காட்டுவேன் கண்டிப்பாக. ஸோ வந்து நம்ம ஸ்லோவாக தான் போனோம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்லோவாக தான் போனோம், சேஃப்டியாக தான் போனோம். ஸோ போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமையான ஒரு இதில் வந்து நம்ம பண்ணிகிட்ருந்தோம். ஸோ வந்து இந்த இடத்துல தான் நம்ம அவனை பீட் பண்ணோம், ஓகே. ஸோ பீட் பண்ண ஏரியா வந்து வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து போனால் ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம அவனை பீட் பண்ணோம். அதாவது பம்பர் கேமராலேருந்து அவன் ஆக்சுவலி நைட்ரோ போட்டிருக்கான். அட பாவி, ஓகே. ஸோ அவன் பிரேக்கெல்லாம் போட்டு ஸ்பீடை கம்மி பண்ணி பண்ணியிருக்கான். திரும்பி நைட்ரோ போட்டிருக்கான். ஸோ அவன் ப்ளூ கலர் லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சு ஏமாற்ற பையன், நான் தான் ஜெயித்தேன், ஓகே. ஸோ வந்து என்னென்னா வின்னிங் லேப் மூமெண்ட் வந்து இதுதான். ஸோ அவனையும் பீட் பண்ணி நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பதவி வந்து கொடுத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து அதான் கைஸ். ஸோ முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கார் கலெக்ஷன் வந்து காட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. இப்போ நான் தான் போய் லைப்ரரியில் போய் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட இது டாஸ் சேலஞ்சர் ஆர்டி. இந்த காரை பார்த்துக்கினே இருக்கலாம் இப்போ அப்படி இருக்கு கைஸ். ஸோ இருங்க. ஸோ முதல்ல வந்து என்னோடய கார்ஸ் வந்து நான் காட்டுறேன். எந்த இது எடுத்தாலுமே வந்து என் கார்ஸ் வந்து காட்டுவானுங்க. ஸோ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இதுதான் ஐயோ இது இல்லையா ஐயோ சாரி கைஸ் சாரி சாரி சாரி. ஸோ இல்லை கைஸ் இல்லை இல்லை இதெல்லாம் என் கார் கிடையாது. ஸோ என் கார் வந்து எங்கே ஓகே. ஸோ இந்த ஸோ அடுத்ததான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளெயின் ஃபேண்டசம் 02 இதுதான் வந்து என் ஐடி. ஸோ இருங்க என் கார்ஸ் வந்து நான் காட்டுறேன். மேக்ஸ் அவுட் பைக் கார்ஸ் ரோட் கராஜ். ஆ எஸ் கைஸ். ஸோ பேக் டு மை கார்ஸ். ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து என்ன தருவாங்கன்னா முதல்ல எல்லோரும் வந்த உடனே தர ஒரு கார்னா அது வந்து நிசான் சில்வியா S15 இந்த கார் தான் வந்து தருவானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா டைரக்ஷன்லையுமே ஐயோ இது வந்து எல்லா டைரக்ஷன்லையுமே காட்டுறேன். ஸோ நிசான் சில்வியா இந்த கார் தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து காட்டுவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ கேம் என்டர் ஆனோடனே ஓசியில் ஒரு கார் தரணும்னா இது நல்ல கார் தான். ஸோ இந்த நல்ல காரில் வந்து 4 போட்டிருக்கு. எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணணும். ரொம்ப கேவலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2018 விளையாடுது. முதல்ல போய் கவரை மாற்றணும். ஐ மீன் அந்த இது சொல்கிறேன் பெயிண்ட்டு. ஸோ பெயிண்ட் வந்து இது வந்து ஓகே. ஸோ பெயிண்ட் வந்து முதல்ல மாற்றுவோம். க்ளாஸ் ஸோ ப்ரைமாக வந்து ஒரு 8 கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரைமாக ஒரு 8 கலர்ஸ் இருக்குது அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக பெயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. மேட் மெட்டாலிக் கேண்டி இதெல்லாமே நிறைய இருக்குது. ஸோ ஆ கேண்டியே நல்லா இருக்கே பல பலான் இருக்கே ஓகே. ஸோ சவப்பு கலர் ஓகே. சவப்பு கலர் வந்து நல்லாயிருக்கா எதுவுமே செட் ஆகலையே ஓகே. ஸோ கேண்டி கலர்ஸும் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது. கிளாஸ்னா கிளாஸ் மாதிரி வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது ஷேப்ஸாக வேணா வேணா அது இறுகியா பெயிண்ட்டு டேஸ்ட் பண்ணுவீங்களே ஏன்னே இது பண்ணுறீங்க ஓகே. ஸோ அஃபீஷியல் கலருக்கே நான் வந்து போகிறேன். ஸோ அஃபீஷியல் ஸோ வந்து ஐம் கோயிங் டு எல்லோ. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வினையல்ஸ் வந்து உங்கள் இஷ்டம் தான். சரிங்க அஃபீஷியல் வினையல்ஸ் ப்ரொசீட் ஓகே. ஸோ எல்லா வினையல்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்படி தான் பிளெயினாக கொடுப்பானுங்க காரை. ஸோ வந்து அடுத்த கார் உங்களுக்கு கொடுக்க போகிறது நான் காசு கொடுத்து ஒரு ரேஸில் வாங்கின ஒரு கார் ஃபோர்ட் ஃபோக்கஸ் ஆர்எஸ். ஸோ ஃபோர்ட் ஃபோக்கஸ் ஆர்எஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 8.7. நிசான் சில்வியோட பர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 14.9 இருக்குது. ஆனால் ஃபோர்ட் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஹண்டர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறானுங்க. ஸோ ஸ்பீட் ஹண்டர்ஸ் வந்து ஐயோ சாரி 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 ஸ்பீட் ஹண்டர்ஸ் தான் வந்து இந்த கார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பட் வந்து இது ஃபோர்ட் கம்பெனியோடது பர்ஃபார்மன்ஸ் வந்து 8.7. ஸோ என் கார் கலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போது. அடுத்தது
மை ஆல் டைம் ஃபேவரட் டாஜ் சேலஞ்சர் ஆர்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஜ் சேலஞ்ச் மேக்ஸ் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவெண்ட்டு காமிச்சாலும் அதில் தான் வின் பண்ணி வாங்கினேன். ஒரு சொல்லப்போனால் ஒரு 4 வருஷம் பண்ணி வாங்கிட்டேன். 4 வருஷமாக இந்த கேம் வந்து என் கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் வந்து நான் விளையாடவே இல்லை. ஸோ உங்கள் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்த கார் வந்து என்னோடது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டாஜ் சேலஞ்சர் ஆர்டி. ஸோ 2 டாஜ் சேலஞ்சர் ஆர்டி இருக்குது, ஆனால் இந்த இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 23.4 தான் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 8.4 தான் இருந்துச்சு. ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் வந்து நான் பண்ணேன். ஸோ அதையும் வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ வந்து என்ஜின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிட்லைனில் ஃபுல்லாக அசத்திருப்பானுங்க. ஸோ டாஜ் சேலஞ்சர் ஆர்டி இது ஒரு வேறு வெர்ஷன். ஸோ வந்து இது வந்து டாஜ் சார்ஜர். ஓகே சாரி கைஸ், ஐயோ சாரி 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 சாரி. ஸோ இது வந்து டாஜ் சார்ஜர். இதுவும் வந்து எனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சுன்னா வந்து நம்மளுக்கு அந்த டாஜ் சேலஞ்சர் மேக்ஸாக. ஸோ டாஜ் சேலஞ்சருக்கும் இது அது வேறு, அது வந்து இது இருந்துச்சு. ஸோ இது டாஜ் சார்ஜர் ஆர்டி. ஸோ இந்த கார் வந்து டாஜ் இதில் தான் வந்து அந்த இவெண்ட்டில் தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ முதல்ல போய் பெயிண்ட்டை பண்ணுவோம், மேட் கேண்டி அதெல்லாம் கண்டுபுறோம். அஃபீஷியல் பெயிண்டிங்கில் டோட்டலாக இப்போதைக்கு 6 கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம இந்த டாஜ் இது மாதிரி அழகாக இருக்குது, ஆனால் இதுக்கு 2 ஹெல்மெட் காயின்ஸ் தரணும் வேணாம். சவுப்பு கலர் தக்க தக்கன்னு இருக்குது. ஓகே ஸோ இல்லைனா பிளெயினாக மாறிடும் அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினையல்ஸ் வினையல்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக இந்த கலர்ஸ் இருந்துச்சு, ஹாலோவின் தீம் போட்டு. ஓகே மண்டி ஓடிகள் மண்டை ஓட வந்து இந்த இடத்துல தெரியும், அப்போ தான் எந்த ரேசருமே வரமாட்டான். இப்படிலாம் பண்ணால் மண்டை ஓட தூக்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சா என்ன அவங்க வரமாட்டான், சாவு பின்னாடி வருது அப்படின்னு நினைப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல மண்டை ஓட வந்து போட்டு ஏ என்னடா அது ஏன் மண்டை ஓட வந்து. ஓகே ஸோ சைடில் இந்த இடத்துல இந்த மண்டை ஓட வந்து போட்டுரும். ஓகே திங்க் ஆஃப் த டெவில். ஓகே ஸோ வந்து இங்கேயும் ஒரு மண்டை ஓடு, இங்கேயும் ஒரு மண்டை ஓடு. ஏன்னா என்ன யாருங்க இதில் ஸ்பான்சர் பண்ணுறதுன்னு அசிங்கமாக கேட்குற மாதிரி எனக்கு தோணுது, வேணாம். ஓகே ஸோ வந்து மண்டை ஓடு அங்கங்கே மண்டை ஓடு வந்து போட்டாச்சு. இருக்கிற வண்டியை நல்லா நாராசமாக்கியாச்சு, ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாகிட்டே ரிமூவ் பண்ணிடுறேன், பிளெயினாக எப்படியே வச்சுக்கிறேன். ஸோ டாஜ் சார்ஜர் ஆர்டி. அடுத்த கார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு ஒரு டாஜ் சார்ஜர் எஸ்ஆர்டி, அதாவது டாஜ் சார்ஜருக்கும் இது வந்து டாஜ் சேலஞ்சர்லாம் போய் சார்ஜர் போய் சார்ஜர், அதாவது திரும்பி டாஜ்லேயே 3 கார்ஸ் எங்கிட்ட இருக்குது. டாஜ் சார்ஜர் எஸ்ஆர்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மிஷன், எக்ஸாஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. இதுலேயே 4 போட்டிருக்கேன் ஐ திங்க். ஸோ என் ரோல் நம்பர் வந்து ஒரு காலத்தில் 4 இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் வினையல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப பழசான ஒரு காரி தான், பட் வந்து சம கார் கைஸ். வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17.2 ஸ்டார்டிங்கே 17.2 ரெண்டு அப்கிரேடில் 23 மேலேயே போயிடும். ஸோ கிட்டத்தட்ட இதுவும் டாஸ் சேலஞ்சர் ஆர்டிக்கு போட்டியாக இருக்கும். அடுத்தது மற்றும் கடைசியான என் கிட்ட இருக்கிற ஒரு கார் BMW Z4 M Cup அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு. இந்த கார் வந்து BMW சீரீஸில் வந்து வாங்கின ஒரு காரு. ஸோ இந்த சீரீஸ் கார் அப்போது என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த டைமில் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப ஒரு போட்டியான ஒரு கார்னால் அது வந்து இதுதான். ஸோ எல்லாருமே வந்து இந்த எப்போது 2019 அந்த பீரியட் ஆஃப் டைமில் சம கார் எல்லாருமே இந்த இவெண்ட் விளையாட்டுருந்தாங்க. ஸோ இதோட மேஜர் கலரு ரெட்டு தான், பயங்கரமான ஒரு டார்க் ரெட்டு. வினையல்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது ரிம்ஸு, அதேமாரி கிளாசிக்ஸ் எல்லாமே வந்து ஓசியில் கிடையாது, எல்லாமே வந்து 2 ஹெல்மெட் டாலர்ஸ் கொடுக்கணும். எப்படி இந்த ஹெல்மெட் கெயின் பண்ணலாம், ரேஸ் ஓட்ட ஓட்ட தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக ஒரு ரேஸ் போட்டு நான் இந்த விலாக் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், முதல்ல நம்ம போயிட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரோட் கலெக்ஷனில் போய் விளாடுவோம். ப்ரோ ஏஎம்ல ஒரு மேட்ச்சை போடுவோம், V8 நேச்சுரல்ஸில் போயிட்டு ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனலில் ஒரு மேட்ச் போடுவோம். ஸோ நம்ம கார் அப்படியே வரிசை கட்டி நிற்குது, அதாவது சாரி முதல் 2 கார் தான். ஸோ டாஜ் சார்ஜர் ஆர்டி, டாஜ் சார்ஜர் ஆர்டி இல்லை டாஜ் சார்ஜர் எஸ்ஆர்டி. ஸோ நான் ஆர்டி வந்து எடுத்துக்கிறேன், பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் எடுத்துக்க விருப்பப்படுகின்றேன். ஸோ நேஷ்னல் ஹாக்கன் ஹேமெங்கிற இங்கே ஹாக்கன் ஜெர்மனி. ஓகே ஸோ சாரி கைஸ் ஸ்பெல் பண்ணியிருந்தேன், தப்பாக மன்னிச்சிருக்கேன். ஓகே ஸோ அதான் கைஸ் பார்த்தீங்கன்னா அவன் வந்து வேணும்ட்டு முன்னாடி போகிறான், நம்ம வந்து பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போனோம், மனசாட்சியெல்லாம் பண்ணிருக்கான். ஓகே ஸோ அதான் கைஸ் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ டாஸ் ஓகே டாஸ் சார்ஜர். ஸோ சார்ஜருக்கும் சேலஞ்சருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எக்ஸாஸ்ட் வந்து அந்த டைப்பில் வந்து இல்லைனாலும் ஏதோ இந்த கார் வந்து செமையாக போகுது. ஸோ இந்த கேமில் ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிக்கும்.
நீங்கள் எங்கேயாச்சும் கிராஷ் ஆனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போய் பிரேக் பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி முடித்த ரேசஸ் தான், முதல்ல அந்த காரை பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வந்து ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்கோம், எதுக்குன்னா வந்து இந்த இடத்துல தான். ஓகே, ஸோ லெஃப்ட்டு திரும்பியாச்சு, ரைட்டு திரும்பியாச்சு. இப்போ பம்பரில் போயிட்டேன்னா எனக்கு அப்படியே ஸ்பீடு கொண்டு இந்த வெறி வரும். ஓகே, ஸோ 50 இடத்துலையும் வந்து பிடிச்சாச்சு, 4th இடத்தையும் வந்து பிடிச்சாச்சு, 3rd இடத்தையும் வந்து நம்ம பிடிச்சாச்சு. ஓகே, ஸோ 3rd இடம் வரமாட்டேங்குது, என்னடாச்சு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 130 ஸ்பீடு கிட்ட வந்து நம்ம போயிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கம்மியான காரம் போச்சு, இடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பியும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்ருக்கோம். ஸோ 46 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ ட்ராக் வந்து ரொம்ப சேஞ்ச், ட்ராக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா அப்படியே இதுவாகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இட்ஸ் எ வெரி பிக் மேஜர் ப்ராப்ளம். ஸோ வந்து இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா மிச்சப்படி இந்த ஸ்பீட்லாம் அழுது, பயங்கரமாக இருக்கும். எல்லா காரமே 100 கிலோமீட்டர் ஸ்பீட் மேலே போடும். அது ரேஸ் காரம்னா சொல்ல வேணும், யாரும் 150-170 அசால்ட்டாக போவானுங்க. ஸோ பட் இருந்தாலும் வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ரைட் டர்ன் வந்து பண்ணுமா? ஓகே, ரைட் டர்ன். ஓகே ஓகே, ஸோ ரைட் டர்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் 258 டே எங்கடா அவன் டி என் கூட போட்டி போட்டவன் வந்து முன்னாடி போயிட்டான், அதாவது நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னா முன்னாடி போயிட்டான் அவன் வந்து. ஓகே, நம்ம அவனை போய் பிடிப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வந்து போனோம் போய்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் வந்து வரப்பாடு காணும். செகண்ட் ப்ளேஸ்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் வேணும். ஏன்னா அது கூட தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ ஆல்ரெடி ரேஸ் முடித்தவன் வந்து எவனோ ஒருத்தன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிருக்கான், ஆனால் அவனுக்கு கிடைச்ச காரு நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு கார் இருந்துச்சு, அந்த கார் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. தேர்ட் ப்ளேஸ், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து அந்த கார் நம்ம யூஸ் பண்ணணும், காசு கொடுத்து வாங்கணும், காசு கொடுத்தாலும் நம்மளால் இப்போ வாங்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஏன்னா அந்த கார் ஏதோ 2.5 நினைக்கிறேன் பேலன்ஸ்ன்னு இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணனா திடீர்னு எனக்கு தோணி இன்னொரு கார் வாங்கிட்டுனா ஜீரோ, அவ்வளோதான், முடிஞ்சு, ஜீரோ பேலன்ஸ், அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வாங்க மாட்டேன். ஸோ அதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம் வந்து விளாகு இதோட நான் முடிச்சுக்கிறேன். அதுவே சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இடிக்கும் போதும் காரோட இது கம்மியாகும், சர்வீஸ் பண்ணணும் அப்பப்போ, அதுக்கு மட்டும் கொஞ்சம் காசு செலவாகும். ஸோ அதுதான் கைஸ், இதெல்லாம் வந்து திரும்பி என்ஜின் பாருங்கள், என்ஜின் எவ்வளோ 7th பாடி பர்ஃபார்மன்ஸில் வந்து இருக்குது. காம்படிஷன் கேம் ஷிஃப்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனிஃபோல்ட் என்ஜின் ரீபோர் எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் கைஸ், நீங்கள் இந்த கேம் விளையாடி முடிச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து போடுங்கள். ஸோ என்ன கேம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நீங்களும் போய் டவுன்லோட் பண்ணுங்கள், ரியல் ரேசிங் 3 கேம் பேர். ஸோ பை கைஸ், டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மைட்டி கேமர்ஸ் வ்ளாக் சேனல். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மைட்டி கேமர்.